ஹலோ மக்களே இன்னைக்கு நாம நம்ம பண்ணையில் என்னென்ன மாற்றங்கள்லாம் நடந்திருக்கு அப்படின்றத பற்றி பார்க்கலாம் வாங்க நம்ம வீட்டில் இருக்கிற வாத்து பார்க்கலாம் நம்ம வீட்டில் மணில வாத்தில் ஒரு நாலு இருக்குது அதில் மூணு இது லாவெண்டர் கலர் ஒன்று மட்டும் ப்ளூ கலரில் பைடு இருக்குது இதோட வயசெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு ஒரு வயசுக்கு பக்கமாக இருக்கும் இந்த ஆண் வாத்தும் அந்த ப்ளூ கலர் பெண் வாத்தும் இப்போ தான் வாங்கினேன் இது வாங்கி கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு தான் இருக்கும் மீதி இருக்கிற ரெண்டு பெண் வாத்தும் இங்கேயே பொறிச்சு வளர்ந்தது தான் இதே இந்த ப்ளூ கலர் பெண் வாத்தோட வயசு ஒரு வயசு பக்கமாக இருக்கும் ஆனால் வாங்கினதுலேருந்து இங்கே வந்து முட்டை விட்டதில்லை இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற மணில வாத்து இப்போ தான் குஞ்சு பொரிச்சிது பொறித்து ஒரு வாரத்துக்கு குஞ்சாவே நான் விற்றுட்டேன் இந்த மணிலா வாத்து கொஞ்சம் ரேருன்றதுனால இதோட ரேட்டும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் சாதா மணிலா வாத்தை கம்பேர் பண்ணும்போது மணிலா வாத்தோட சிறப்பம்சம்னு பார்த்தோம்னா மணிலா வாத்து அதுவே முட்டை விட்டு குஞ்சு பொறிக்கிற திறன் கொண்டது மற்ற எந்த வாத்தும் அதிகமாக அடைப்படுத்து குஞ்சு பொறிக்காது முக்கியமாக நாட்டு வாத்தலாம் அடைப்படுத்து குஞ்சே பொறிக்காது ஆனால் ஒரு சில வெரைட்டி வாத்தெல்லாம் அடைப்படுத்து குஞ்சு பொறிக்கும் அந்த அடைப்படுத்து குஞ்சு பொறிக்கிற வெரைட்டியில் இதுவும் ஒரு வகையான வாத்து தான் இதை கறிக்காக கூட பயன்படுத்துவாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற சேவல் ஒரு மீட்டர்வால் இனத்தை சேர்ந்தது இதோட வயசு கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷத்துக்கு பக்கமாக இருக்கும் இதோட வால் எல்லாமே குருத்தில் இருக்குது மீட்டர்வால் இனத்தை பொறுத்தவரைக்கும் அந்த அளவு பெருவெட்டு வராது இதோட வெயிட் இப்போ எப்படி ஒரு மூன்றரை கிலோவுக்கு பக்கமாக இருக்கும் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இனத்து சேவல் பார்த்தீங்கன்னா அதை விட ஒரு ஒரு வயசு கம்மியாக இருக்கும் இது இப்போ கிட்டத்தட்ட ஒரு நாலு கிலோக்கு மேலே இருக்கும் இது கூவ ஆரம்பிச்சு ஒரு ஒரு தான் இருக்கும் இப்போதைக்கு நம்ம வீட்டில் இருக்கிற கோழியும் சேவல்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு சேவல் ஒரு வடை மட்டும்தாங்க இருக்குது மற்றதெல்லாம் கொடுத்துட்டேன் காரணம் என்னென்னா நாய் வர ஆரம்பிச்சிருச்சு நாய் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறதுனால சரின்னு கொடுத்து இப்போ பாத்துட்டு இருக்கிற விடை இப்போ தான் டைம் முட்டை விட்டு குஞ்சு பொரிச்சிருக்கு இது மொத்தம் ஒரு பத்து முட்டைக்கு பக்கம் விட்டுது ஆனால் பொறிச்சது இடமும் அஞ்சு தான் அதில் இப்போதைக்கு மூணு தான் இருக்குது மீதி ரெண்டு காக்க தூக்கிருச்சு இதோடய வயசு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு இருபது நாளைக்கு பக்கமாக இருக்கும் இந்த ஃப்ரிட்ஜ் டேங்கில் பார்த்தீங்கன்னா தாமிர செடி தாமிர செடியும் உள்ளே இருக்கிற வெரைட்டி பார்த்தீங்கன்னா சிச்சிலட் வெரைட்டி மீன் இருக்குது இது நான் வாங்கின இடன்னா குளத்தூரில் வாங்கினேன் கொளத்தூரில் ஒரு ஆறு பீஸ் இருக்க பாக்கெட் ஒரு நூற்றி இருபது ரூபா அந்த ரேஞ்சில் வாங்கியிருந்தேன் இதுவே எங்கள் ஏரியாவில் வாங்கியிருந்தோம்னா எப்படியும் ஒரு பேரே ஒரு அறுபது ரூபா எழுபது ரூபான்ற ரேஞ்ச் சொல்லியிருப்பாங்க அதனால தான் நான் கொளத்தூரில் இருந்து வாங்கினேன் இது நான் வாங்கினதுக்கான ரீசன் என்னன்னா இது முட்டை விட்டு குஞ்சு பொறிக்கிற இனத்தை சேர்ந்தது அதனால எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற தொட்டியில் இருக்கிறது ஸ்ரிம் வெரைட்டி ஸ்ரிம் வெரைட்டியில் நான் ப்ளடி மேரிங்கிற வெரைட்டி வாங்கினேன் இதுவும் நான் குளத்தூரில் தான் வாங்கினேன் காரணம் என்னென்னா இது எங்கள் ஏரியாலேலாம் கிடைக்க வாய்ப்பே இல்லை இதை நான் ஒரு எட்டு பீஸ்க்கு பக்கமாக வாங்கியிருந்தேன் இப்போ எப்படியும் ஒரு இருபது பீஸுக்கு பக்கமாக இருக்கும் எல்லாம் குட்டி போட்டு நிறையா பெருகிடுச்சு இதில் சின்ன சின்னதாக ரெட் கலரில் இருக்கிறது எல்லாமே ப்ளடி மறை வெரைட்டி ஸ்ரிம்பு தாங்க ஸ்ரிம்ப்பு ப்ரீடிங் கஷ்டம்னு சொன்னாங்க ஆனால் எனக்கு ஈஸியாக தான் இருக்குது அடுத்தது இந்த ஃப்ரிட்ஜ் டேங்கில் இருக்கிற வெரைட்டி கப்பி ஃபிஷில் ஃப்ளமிங்கோ ரெட்ரோஸுன்ற வெரைட்டி இருக்குது இதில் ஒரு நூறு பீஸுக்கு பக்கமாக கொண்டுகிட்டு போய் இப்போ தான் கடையில் கொடுத்தேன் இப்போ எப்படியும் ஒரு இரநூறு மீனுக்கு பக்கமாக இருக்கும் சின்னதுலேருந்து பெருசு எல்லாமே சேர்த்துணுன்னு இதில் அள்ளிச்செடி வச்சுருந்தேன் அள்ளிச்சடி எல்லாமே வாத்து உள்ள இறங்கி சாப்பிட ஆரம்பித்ததுனால கட் பண்ணி போட்டுட்டு கொஞ்சம் மூணு நாப்பில் வச்சுருக்கேன் அடுத்ததாக மாடு எருமையும் பார்க்கலாம் முன்னே மாட்டில் பார்த்தீங்கன்னா ஒன்று இருந்தது இதே எருமையில் ரெண்டு இருந்தது அதில் பால் கறக்கிறதுனா அந்த மாடு ஒன்று தான் பால் கறந்துக்கிட்டு இருந்தது இப்போ புதுசாக ரெண்டு எருமை வாங்கியிருந்தோம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற கன்று அம்மானு பார்த்தீங்கன்னா இந்த முத இருக்கிறது தாங்க இந்த எருமையும் இதுக்கு பக்கத்தில் கட்டியிருக்க எருமையும் இப்போ பால் கறக்கிறது இல்லை காரணம் என்னென்னா இது ரெண்டுமே சனையாக தான் இருந்தது எருமை பால் இல்லாததுனால புதுசாக ரெண்டு எருமை வாங்கினோம் வாங்கினதில் ஒன்று இங்கே வந்து கண்ணுக்குட்டியே போட்டுருச்சு வாங்கின எருமையில் மொதல் எருமை இது தாங்க இது வத்த வாங்கியிருந்தோம் இதோட கன்று குட்டி ஒரு நாலு டு அஞ்சு மாதம் அந்தளவு வயசே இருக்கும் இதுக்கு பக்கத்தில் இருக்கிற எருமை இங்கே வந்து கன்றுக்குட்டி போட்டுருச்சுங்க இது போட்ட கண்ணுக்குட்டி கிடக்கன்று அந்த கன்றுக்குட்டியை பார்க்கலாம் வாங்க இதுதான் அந்த கன்றுக்குட்டி இது போட்டு ஒரு ஒரு வாரத்துக்கு பக்கமாக இருக்கும் இதுவும் கிடக்கன்று தாங்க இதுவும் அம்மா மாதிரியே காலிலேயும் தலையிலும் வெளில இருக்கிற மாதிரி கலந்து தான் வந்திருக்கு இதுவே இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற கண்ணுக்குட்டி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் காமிச்சு அந்த மாட்டோட கண்ணுக்குட்டி வத்த கறவையாக வாங்கினேன் எருமையோட கண்ணுக்குட்டி இது தாங்க வயசு எப்படி ஒரு ஆறு மாதத்துக்கு பக்கமாக இருக்கும் எதுக்கும் தலையிலும் காலையிலும் வெள்ள கலந்த மாதிரி இருக்கும் ரொம்ப நாளாக புறா கொண்டா க்ளீன் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தீங்க நானும் ஒரு வழியே ஒரு நாலு மாதத்துக்கு அப்புறம் இப்போ தான் க்ளீன் பண்ணினேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு க்ளீன் பண்ணியிருக்கேன் சரி வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா உள்ளே ஒரு சில ஜோடி புறா மட்டும்தான் இருந்தது மற்றெல்லாமே வெளியே ஓடிடுச்சு இதில் ஃபஸ்ட்டு ஜோடி புறா அது தாங்க அடுத்து இப்போ பார்க்குற புறா ஒரு ரெண்டு முட்டை விட்டு அடைப்படுத்துருக்கு இந்த புறா பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் முட்டை விட்டுக்கிட்டு இருக்கு இது ஜோடியும் ஒரு வெள்ள புறா தான் இந்த புறாவில் அந்த பின்னாடி இருக்கிற பிளாக் கலர் தாங்க ஃபீமேல் அதை அடைப்படுத்துருக்கு இதுக்கு முன்னாடி இருக்கிறது அதோட போன பேட்ச் சிக்கு க்ளீன் பண்ணினதில் பாருங்கள் எவ்வளோ குப்பை வந்ததுன்னு இது கிட்டத்தட்ட ஒரு நாலு மாதத்துக்கு பக்கமாக க்ளீன் பண்ணாமல் விட்டதுனால அந்த குப்பை அதே மாதிரி புறா கொண்டு அடிக்கடி க்ளீனும் பண்ணக்கூடாது ஏன்னா புறா பயந்துக்கும்